ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக அழகாக செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு உள்ளே வைக்கக்கூடிய சாக்லேட் ஃபில்லிங் நம்ம தயார் பண்ணணும். அப்படியே ஒரு பீஸ் சாக்லேட் எடுத்து நம்ம பிஸ்கெட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா பிஸ்கெட் ஆறுனதுக்கப்புறமா சாக்லேட் வந்து மறுபடியும் ஹார்ட் ஆயிரும், அந்த ஆடில் காமிக்கிற மாதிரி வடியாது. அதனால நம்ம வந்து ஒரு சாக்லேட் சிரப் மாதிரி தயார் பண்ணணும். அப்போ தான் பிஸ்கட் ஆறுனதுக்கப்புறமும் நம்ம உடைக்கும் போது உள்ளே வந்து அப்படியே சாக்லேட் வந்து வடிஞ்சு ஓடுற மாதிரி இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். மேலே வந்து இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு 100 கிராம் டார்க் சாக்லேட், இது வந்து கிட்டத்தட்ட 1/2 கப், கூடவே 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது நம்ம, சேர்த்துட்டு இதை நம்ம சூடு பண்ணும்போது அந்த சாக்லேட் உருகி இந்த எண்ணெயோடு மிக்ஸ் ஆகி வரும்போது ஒரு சிரப் மாதிரி ரெடி ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக ஒரு சிரப் மாதிரி வந்திருக்கு. இது வந்து ஆறுனதுக்கப்புறமும் இதே மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து பிஸ்கெட்டை உடைக்கும் போது அதே மாதிரி கிடைக்கும் நமக்கு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். இதை வந்து 1 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சாக்லேட் சிரப் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகும், நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு வந்து சரியாக இருக்கும். அடுத்தது நம்ம வெளியே வைக்கக்கூடிய அந்த பிஸ்கட் லேயர் தயார் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை, இது வந்து 100 கிராம், கூடவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது பிஸ்கட் பண்ணுறதுக்கு 100 கிராம் அன்சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேன். வெண்ணெய் வந்து முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க, அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு ஒரு 4 கிலோ வந்து ஒரு ஒயர் விஸ்க் வச்சு 2 நிமிஷம் இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் லைட்டாக அழகாக வரும். இப்போது இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல சர்க்கரை, அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்படி இல்லைனா 1 சிட்டிகை பேக்கிங் சோடா கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வைக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக ஒரு பட்டர் க்ரீம் மாதிரி வரும். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா இதில் 150 கிராம் மைதா மாவு, இதை வந்து நம்ம அழுத்தி எடுக்கும்போது 1 கப் வரும், அப்படி இல்லைனா 1 கப்பும் 2 டேபிள்ஸ்பூன் போல் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா 150 கிராம் வரும். நான் வந்து எக்ஸ்ட்ரா பாலோ தண்ணியோ எதுவும் சேர்க்கலை, இந்த அளவு வந்து நம்ம சேர்க்கும்போது கரெக்டான பதத்தில் வரும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப மாவு அதிகமாகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுருக்கேன். நான் இதை வந்து 12 பிரிச்சுக்க போகிறேன். அப்படி இல்லைனா நமக்கு வந்து 15 பிஸ்கெட் வேணுனா கூட நம்ம 15 பிஸ்கெட் பண்ணலாம், 12-15 பிஸ்கெட் வந்து சரியாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளங்கை வச்சு லைட்டாக நம்ம அழுத்தும் போது கொஞ்சம் இந்த மாதிரி விரிஞ்சு வரும். இப்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சாக்லேட் வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. இதை வந்து செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம வந்து நல்லா கவனிக்கணும். இதை வந்து ரொம்ப நேரம் எடுத்து வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா சாக்லேட் வந்து சீக்கிரமாக உருக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கரெக்டாக பீஸ் போட்டுட்டு ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணும்போது மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து உருகாமல் கரெக்டாக இருக்கும். நான் இதை வந்து 12 பிரிச்சுக்க போகிறேன். இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, லைட்டாக நம்ம கை வச்சு பண்ணும்போதே வந்து உருக ஆரம்பிக்கும். அதனால் லேசாக ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து நம்ம உள்ளே வச்சுட்டு கையை வந்து லைட்டாக தொடச்சிக்கோங்க, ஏன்னா அதில் வந்து சாக்லேட் வந்து கொஞ்சம் உருகி இருக்கும். அப்படியே சுற்றிட வேண்டியதுதான், எல்லா பக்கமும் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக வரும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இந்த கிராக்கோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம வந்து லைட்டை அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக கிராக் இல்லாமல் வரும். இப்போ அடுத்தது ஒரு பீஸ் வச்சுட்டு நம்ம வந்து சுற்றி இது பண்ணும்போது அழகாக வந்துடும். ஒருவேளை இந்த மாதிரி விரிசல் நிறைய இருக்குது, ஆனால் உள்ளே இருக்கிற சாக்லேட் வந்து உருகிறதுனால நம்மளால் ஸ்மூத் பண்ண முடியல அப்படின்னா இதை வந்து ஒரு 15 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகும், அப்போ வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ஷேப் பண்ண முடியும். எங்கெங்கே விரிசல் இருக்கோ லேசாக இந்த மாதிரி நம்ம கை வச்சு தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா விரிசல் எதுவுமே இல்லாமல் அழகாக வரும். அதனால் எப்போ வந்து நமக்கு பிடிக்க முடியாத ஸ்டேஜில் இருக்கோ கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா அழகாக அந்த ஷேப் பண்ண வந்துடும். ஒருவேளை விரிசல் இருந்துச்சு அப்படின்னா அந்த விரிசல் வழியாக சாக்லேட் வந்து வெளியே வந்துடும், அதனால தான் நம்ம வந்து விரிசல் இல்லாமல் பண்ணுறோம். இதை வந்து நம்ம உடனே பேக் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஆனால் வந்து உள்ளே இருக்கிற சாக்லேட் வந்து கொஞ்சம் உருகி இருக்கும், அதனால ஒரு 15-20 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு அப்புறமா நம்ம பேக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வரும். இப்போ வச்சுட்டு வந்துடலாம். இதை வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு வைக்க போகிறேன், அப்போ தான் வந்து பேக் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 175 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 16-18 நிமிஷம் போல் ஆகும் பேக் ஆகிறதுக்கு.
எனக்கு சரியா 17 நிமிஷம் ஆச்சு. சாப்பிட்டு பார்க்கறியா? சாப்பிடு. இப்போ உடச்சு காமிக்கிறாம உள்ள சாக்லேட் இருக்கும் பாரு. பாருங்க, இதை உடைக்கும் போது உள்ள வந்து அந்த சாக்லேட் வந்து அவ்வளோ அழகா உருகி ரெடியா இருக்கு. நம்ம கடையில் வாங்குவோம்ல அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவன் இல்லாமல் எப்படி பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். எப்பவும் போல் ஒரு அடிகரமான பாத்திரம், அப்படி இல்லைன்னா குக்கரில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வச்சுக்கோங்க. தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மூடி வச்சுட்டு மிதமான சூடில் 5 நிமிஷம் போல் ப்ரீஹீட் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து ஒரே ஒரு பிஸ்கட் மட்டும் பட்டர் பேப்பர் மேலே வச்சுருக்கேன். பட்டர் பேப்பர் வந்து கண்டிப்பாக வைக்கணும்னு அவசியம் இல்லை, எண்ணெய் தடவி கூட நம்ம வைக்கலாம். இது கீழே வந்து ரொம்ப பெரிய ஓட்டங்கிறதுனால நான் வந்து பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம இட்லி பாத்திரம் அப்படின்னா 4 பிஸ்கட் கூட ஒரே டைம் வந்து வேக வைக்கலாம். மூடி வச்சுட்டு மிதமான சூடில் ஒரு 16-18 நிமிஷம் போல் ஆகும் இருக்கட்டும். எனக்கு சரியாக 18 நிமிஷம் ஆகியிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. சடா, நம்மளோட சுவையான பிஸ்கட் ரொம்ப ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குது உள்ளே பற்றிய சாக்கி இருக்குது? நான் வந்து உள்ள வந்து எப்படி காமிக்கிறேன், லைக் சாக்கி. நடுவில் வந்து அந்த சாக்லேட் உருகியே இருக்கும். இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமும் இப்படி தான் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.